கொஸ்டின் பண்ணிட்டு பாருங்கள். பயிற்சி 5.2ல் பண்டா சுமை 4 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு சரிவேகத்தை அமைக்கும் என காட்டுங்க. ஏபிசிடிங்கிற 4 புள்ளி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நாற்கரம் அப்படின்னா இந்த 4 கோடு போட்டு வருது பார்த்தீங்களா, நாற்கரம் தான். நாற்கரத்தின் ஏதேனும் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் இணையெனில் அது ஒரு சரிவேகம். அதாவது இப்படி இருக்கு, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, 4 புள்ளி இருக்கா. இது வந்து 1, 2, 3, 4 எடுப்போம். 1, 2 ஒரே ஆன்சர் வரணும் சாய்வு கண்டுபிடிக்கும் போது. சரி, 1, 3 ஒரே ஆன்சர் வரணும். அதே மாதிரி 2, 4 ஒரே ஆன்சர் வரணும். இதுக்கு சரிவு கண்டுபிடிக்கிறப்பையும் சாய்வு கண்டுபிடிக்கிறப்பையும் இதுக்கு சாய்வு கண்டுபிடிக்கிறப்பையும் ஒரே ஆன்சர் வரணும். இப்படி வந்தால் அது வந்து ஒரு இணைகரம். ஓகேவா? அதே மாதிரி இப்படி வந்தால் அது வந்து ஒரு இணைகரம். அதே இதில் ஏதோ ஒரு இது தான் ரெண்டு இதுக்கு சமமாக வருது, ஒரு இதுக்கான ஆன்சர் ரெண்டும் சமமாக வரல. சப்போஸ் இது ரெண்டும் சமமாக வரல, அல்லது இது சமமாக வந்து இது ரெண்டும் சமமாக வரல, அப்படின்னா அது வந்து ஒரு சரிவகம். ஓகேவா? கான்செப்ட் அதுதான். ஃபஸ்ட்டு 4 ஆன்சர் செக் பண்ணுவோம். 1, 2, 3, 4 இது ரெண்டும் 2 ஆன்சர் வந்து ஒரே மாதிரியே வரணும். இது ரெண்டும் ஒரே மாதிரியே வந்து, இது ரெண்டும் ஒரே மாதிரியே வந்தால் அது வந்து இணைகிறோம். அதே இது ரெண்டும் ஒரே மாதிரியே வந்து, இது ரெண்டும் ஒரே மாதிரியே வரல, அல்லது இது ரெண்டும் ஒரே மாதிரியே வந்து, இது ரெண்டும் ஒரே மாதிரியே வரல, அப்படின்னா அது வந்து சரிவகம். அப்போ நம்ம 4 இதும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம். ஏவோட வேல்யூ 3, -4, பியோட வேல்யூ 9, -4, X1 Y1 X2 Y2. சாய்வு சாய்வுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறேன். Y2 - Y1 / X2 - X1. ஓகேவா? 4 இது கண்டுபிடிக்கணும். அதனால் M1 M2 M3 M4 எடுத்துக்கலாம். M1 = Y2 - Y1 -4 - ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் போட்டேன். Y1 வேல்யூ அதில் ஒரு மைனஸ் இருக்குது. -4ங்கிறப்ப ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ்னால் +4 / X2 வேல்யூ 9 - X1 வேல்யூ 3. 4 × 4 = 0. 0/6 வகுக்கும் போதோ பெருக்கும் போதோ 0 இருந்தால் அது டோட்டலாக 0 ஆயிரும். M1 வேல்யூ 0. ஏபி கண்டுபிடிச்சோமா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம்? சிடி கண்டுபிடிக்கலாமா? சிடிங்கிறது 5 - -7 7 - -7 X1 Y1 X2 Y2. இது வந்து M2 எடுப்போம். ஃபார்முலா ஆல்ரெடி எழுதுனதுனால இங்கே எழுத தேவையில்லை. Y2 - Y1 -7 - Y1 வேல்யூ இங்கேயும் -7 வரதுனால -7 மாறிடும். பை X2 - X1 0/2 0 வந்தாலே டோட்டலாக 0 ஆயிரும். M2 வேல்யூ 0. ஓகேவா? அடுத்தது M3 கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கலான்னா, பிசி பிசிங்கிறதுனா பியோட வேல்யூ 9 - -4 சியோட வேல்யூ 5 - -7 X1 Y1 X2 Y2. இது வந்து M3 எடுக்கிறேன். Y2 - Y1 -7 - Y1 வேல்யூ -4 வரதுனால +4 / X2 - X1 7 ரூபா கடன், 4 ரூபா உங்ககிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3 ரூபா கடனில் இருக்கும். பை 9 ரூபா கடன், 5 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா 4 ரூபா கடனில் இருக்கும். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல். M3 வேல்யூ 3/4.
அடுத்தது பிசியின் சாய்வு கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து ஏடியின் சாய்வு கண்டுபிடிக்கணுமா? ஏவோட வேல்யூனா 3, -4, டியோட வேல்யூ 7, -7. X1 Y1 X2 Y2, இது வந்து M4னு எடுக்கிறேன். Y2 -Y1 -7 -Y2 -Y1னோட வேல்யூ -4ங்கிறனால ஆல்ரெடி ஒரு மைனஸுக்குனால +4 பை X2 -X1னா 7 -3. 7 ரூபா கடன், 4 ரூபா உங்ககிட்ட இருக்குது. கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3 ரூபா கடனில் இருக்கும். 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. M4ஓட வேல்யூ -3/4. இப்போ பார்த்தீங்கன்னா M1ஓட வேல்யூ M2ஓட வேல்யூ ஒரே மாதிரியே வருது. M1 = M2, ஓகேவா? ஆனால் M3ஓட வேல்யூவும் M4ஓட வேல்யூவும் பாருங்கள், இது 3/4, இது -3/4. M3யும் M4ம் சமமாக இல்லை, ஓகேவா? இதில் என்னென்னா ஒரு ஜோடி தான், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜோடி ஒரு ஜோடி எதிரெதிர் இணைப்பக்கங்கள், ஒரு ஜோடி எதிரெதிர் இணைப்பக்கங்கள். ஃபஸ்ட்டு என்ன எழுதுனா ஏபிசிடி ஒரு சரிவகம், ஓகேவா? இந்த மாதிரி தான். அதாவது இது எதுக்காக நம்ம ஒரு இது செக் பண்ணி நமக்கு ஆன்சர் வரலனா, இப்போ M3யும் M4யும் செக் பண்ணி ஒரே மாதிரி வரலனா நம்ம சரிவகம்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு தப்பான கான்செப்டுக்கு வருவீங்க. அதாவது சரிவகத்துக்கான கான்செப்ட் என்ன, ஒரு இது சமமாக வரணும், ஒரு இது சமம் இல்லாமல் வரணும். அப்போ நாலுமே செக் பண்ணணும், 4 ஆன்சரும் கண்டுபிடிக்கணும். அதில் ஆப்போசிட்டில் வருது M1ம் M2ம் ஒரே மாதிரியே வருதா? சப்போஸ் இங்கே M1ம் M2ம் ஒரே மாதிரியே வரல, நாட் ஈக்குவல்னு வருதுன்னு வச்சுங்களேன், அடுத்தது M3யும் M4ம் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா M1ம் M2ம் சமம் அல்ல அப்படின்னா M3யும் M4ம் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் இது ஒரு சரிவகமாக இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் M1ம் M2ம் சமமாக வரல, அடுத்து நம்ம M3யும் M4ம் செக் பண்ணுறோம் அதுவும் சமமாக வரல, ரெண்டுமே சமமாக வரலனா அது ஒரு சரிவகம் அல்ல, ஓகேவா?